அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி கடவுளை காணும் போது பக்தனுக்கு சந்தோஷம் நல்ல அந்த கடவுளுக்கு சந்தோஷம் அறுவடை முடிந்து அப்பாடான நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற விவசாயிகளின் சந்தோஷத்தை காண்பதுதான் இந்த காணும் பொங்கல் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிட தகவல் ஆன்மீக தகவல் ராசி பலன் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள்னு நிறைய பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வழக்கம் போல உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வேல் வேல் முருகா

இப்போ இவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படி பண்ணிதான் ரொம்ப ஆனந்தம் உங்க கூட பேசுறதுல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்க ஐம்பத்தி மூணு வயசாச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டங்கள் ஏன் நம்ம படுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நம்ம உழைக்கிறோம் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரது கிடையாது ஏன் இதற்கு உண்டான அதிபதி யார் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வீட்டில் வர்றதுக்கும் அதே சமயத்தில் நம்ம லைஃப்பில் என்னென்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் நான் சொல்கிற சின்ன பிராயஸ்தான் நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் டெய்லி புள்ள ஒரு சிக்ஸ்டீன் டேஸு பதினாறு நாள் அருகம்புல்னால் விடாத அர்ச்சனை பண்ணணும் பிள்ளையாருக்கு அடுத்தது துர்காம்பாளுக்கு அரளிப்பூவை வச்சு ஒரு பதினாறு நாள் அர்ச்சனை பண்ணணும் சிவபெருமானுக்கு பதினாறு நாள் அர்ச்சனை பண்ணணும் மகாவிஷ்ணுவுக்கு பதினாறு நாள் அர்ச்சனை பண்ணணும் மகாலக்ஷ்மிக்கு பதினாறு நாள் அர்ச்சனை பண்ணணும் ஆக ஐந்து பதினாறு நாள் சொல்லியிருக்கேன் இப்படி கோயில் இருக்கும்போது கோயில்லையும் கோயில் போது வீடுகளில் அந்த சுவாமியினுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணுக்கு தெரியும் துளசியில் பண்ணணும் மகாலட்சுமிக்கு மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ண தெரியும் சிவபெருமானுக்கு பில்வத்தினால் அர்ச்சனை துர்கைக்கு அரளியில் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் செய்து பாருங்கள் மன நிம்மதி வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தமும் கூடி வரும் உங்களுக்குள்ள அழைப்பிருக்க நன்றி சார் இன்னைக்கு காணும் பொங்கல் சார் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எல்லாருமே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் காணணும் சார் அப்படி ஒரு தகவல் சொல்லுங்கள் அதாவது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கல் அதாவது பொங்கல்லிருந்து பார்த்துட்டு இல்லைனா மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நான்காவது நாள் நடக்கக்கூடியது அந்த காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க காணும் பொங்கலுடைய சிறப்புகள் கன்னி பொங்கல் கணு பொங்கல் அப்படின்னு இதை பேர் வந்து சொல்கிறது உண்டு எதற்காக காணும் பொங்கல் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தங்கை அதாவது சகோதர சகோதரிகளை அவர்கள் கூட்டி வைத்து அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை எடுத்து நம்ம சாதாரண முறைகளில் நம்ம சொல்லும்பொழுது பார்த்துட்டோம்னா வீட்டு பொண் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாட்டு பொண்ணு சொல்லுவாங்க வீட்டு பொண்ணு சொல்லுவாங்க அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு சிறப்பான செய்யக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கும் அதே மாதிரி வயசான அஞ்சு சுவாசனைகள் சுமங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பானையில் கட்டின மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அது பொங்கினதுக்கப்புறம் அந்த மஞ்சளை இடித்து தன்னுடைய முகங்களில் பூசிக்கொண்டு மங்களகரமான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான திருநாளாக இந்த திருநாள் இந்த நாளை வந்து சொல்லப்படுகிறது அப்போது இந்த பெண்கள் கொண்டாடும் பொழுது ஆண்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது அவர்களுடைய தீர்க்க ஆயுள்கள் பெறுகிறது அவர்கள் நன்னாக இருந்தால் வீடு இருக்கும் விவசாயம் நல்லா இருந்தால் நாடு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு சின்ன வயசில் படித்த ஒரு இது ஞாபகம் வருது அதாவது பிடி வச்சேன் கணுப்பிடி வச்சேன் காக்கைக்கெல்லாம் கல்யாணம் கண்டவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இந்த கணு பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சொல்கிறது கேட்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மனம் நிறைந்த சந்தோஷம் வருது சார் தொடர்ந்து பேசும் ஒரு நேரம் இப்படி இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க என் பேரு ராமச்சந்திரன் சொல்லுங்க ஐயா யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக கேட்க போறங்க நம்ம வீடு கிழக்கு வாசல் சரிங்களா கோயம்புத்தூர்ல சரிங்க அதனால எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்டுல தங்குறதுல கடன் கடன் பிரச்சனை தான் வருது புரியுதுங்க ஐயா உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் தெரியுங்களா தெரியுங்க சொல்லுங்க ராசி ராசி நட்சத்திரம் ஓகே உங்களுக்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுக்க போறாரையா கேட்கலாம் ஓம் நம சிவாய வணக்கங்கய்யா

பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சிறப்பா பண்றீங்களா ஆஹ் அதெல்லாம் பண்றேங்க இல்ல இல்லாத கூட கையில கால வந்து நல்லா குடுக்குறேங்க சரி இல்ல இல்ல உங்க பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய திதிகள் எல்லாம் கரெக்டா குடுக்குறீங்களா ஆஹ் அது கொடுக்குறேங்க அது இந்த பிறந்த நாள் தான் ரெண்டு வருஷமா போய் பண்ணவில்லைங்க சரி இப்ப எத்தனை வருஷமா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பணமே வீட்ல தண்டுறதுல பணம் எக்க கடந்து ஆகுதுங்க சரி இது பிரதான காரணம் ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு பொறுத்தளவுக்கு இருக்குது குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கு பித்ருதோஷ வழிபாடு குறை இருக்குது இந்த பித்ருதோஷ வழிபாடு என்ன பண்ணணும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கங்காட்டி பேரூர் இருக்குது பக்கத்துலேயே பேரூரில் போய் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி அங்கே பேரூரில் அந்த திதிகள் கொடுக்குற வழக்கத்தை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அபிஷேக தீர்த்தம் அந்த கோயிலில் அபிஷேக தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரே ஒரு முறை எங்கேயாவது சுதர்ஷன ஹோமம் பண்ணுறாங்க இல்லைனா வீட்டிலையே கூப்பிட்டு சுதர்சன ஹோமம் பண்ணிக்கோங்க இதுலேருந்து பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சப்தமாக பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிர்மறையான பேச்சுக்கள் எதிர்மறையான பேச்சுன்னா நம்ம எதாவது சாதாரணமாக பேசுகிறத விட ஏதாவது கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசுகிறது எதிர்மறையான பேசுகிறது இன்னொருத்தரை திட்டி பேசுகிறது இன்னொருத்தர் குறை சொல்லி பேசுகிறத அந்த வீட்டில் கொண்டு வராதிங்க அந்த வீட்டுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் கூடக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் தேடி வரும் சார் அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது சார் அவங்க லைஃப் மாதிரி பிரச்சனை மாறிட்டே வரும் இல்லைங்களா பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் போய் அலை கடல் இருக்கக்கூடிய பாட்டு பாடுவாங்க சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பிரச்சனையோட இன்டென்சிட்டி தாங்க முடியாத போதுதான் ஜோதிடரை வந்து பார்க்குறாங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்றீங்க சார் இதுல ஒரு மியூசிக்கு டான்ஸ் கடல் கொடுக்கக்கூடிய அந்த பீஸ அந்த நிம்மதியை இந்த பரிகாரம் கொடுக்குமா அல்லது பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குமா பரிகாரம் அப்படிங்கிறத வேற ஒரு பெயர் கொண்டு நம்ம சொல்கிறோம் என்னென்னா பிராயஸ்சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் பிராயஸ்சித்தம் சித்தம்னா என்ன நடந்தே தீரணும் நடந்தே தீரணும் சித்த சித்தி அப்படின்னா நடந்தே தீரணும் ஃபஸ்ட்டு அவங்க புத்தியில் போய் அதை தோணி அதை மாற்றி இதுக்குண்டான நம்ம செய்த தவறு தவறுக்குண்டான நிவர்த்தி அப்படின்னு அவங்களுக்குள்ளே தோன்றது நீங்கள் யதார்த்தமாக ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலே அவங்களுடைய பவ்யம் அவங்க ரொம்ப பக்க நடவடிக்கை சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தண்டனைகள் குறையிறத நீங்கள் பார்க்குப்பீங்க அந்த மாதிரி இந்த பிராயச்சித்தம் பண்ணால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா நீங்கள் யார் கால்கிட்ட கொண்டு போய் அதை வைக்கிறீங்கன்னா பகவான் கால்கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க சுவாமியினுடைய கால்கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க ஆனால் எப்படி பண்ணணுங்கிற முறை இருக்குது பற்றியெல்லாம் அந்த சிஸ்டத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணாலே போதும் பிராயச்சித்தத்துக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னாலே குரு அதில் சம்மந்தப்பட்டுரும் அப்படி குரு சம்மந்தப்படும் போதே ஏதோ ஒரு நிவர்த்தி அதில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இருக்கிற விஷயத்தை ப்ரொசீட் பண்ணோம் சில பேர் இறைவன் எனக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்தார் நான் பயன்படுத்தலை அப்படி சொல்கிறா எத்தனையோ பேர் இருப்பாள் அப்போது இந்த பரிகார முறைகளை கூட சரியான முறைகளாக செய்யும் பொழுது நிச்சயமாக பலன்கள் கிடைக்குமா சரி சரி இப்போ பரிகாரம் செய்ய சொல்லி நாங்கள் தட்டை போய் நிற்கிறோம் அப்படின்னாக்க அவங்க அதை பற்றி நான் முழு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசணும் பழங்கால ஜோதிட முறை இக்கால ஜோதிட முறை மாடர்ன் அஸ்ட்ராலஜஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ரோ ரீடர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போது நான் இப்போ நான் பண்ணுற ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய கனெக்டிவிட்டி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வைதீகம் பண்ணுறவங்க அதுமாதிரி கோயில் அச்சர்கள் பண்டிதர்கள் இவங்ககிட்ட என்னுடைய கனெக்ஷன் வந்து இருக்குது நான் சின்னதுலேருந்தே அப்படி இருந்துன்னு இருக்கேன் ஸோ நான் அதை டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் வந்து வேதாந்தம் படித்தேன் நான் வந்து ரிஷிகேஷில் போய் வேதாந்தம் படித்தேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது பேசிக்காக எனக்கு தெரியும் நான் கோயிலில் பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ இதனுடைய சிஸ்டம் என்ன இதுக்கு அடுத்த பூஜை என்ன இதுக்கு அடுத்த விஷயம் என்ன ரெண்டாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் தோஷம் பெற்றிருக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க கூட ஒன்று பண்ணுறாங்கன்னா ஒரு லைட்டு வந்து எரியலை அப்போது எந்த லைன் ப்ராப்ளம் தான் பார்ப்பாங்க ஃபுல்லு இருக்கிற லைன்லாம் ஆஃப் பண்ணி விட்ரு இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணுறது அப்படி கிடையாது ஸோ இவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வீக்காக இருக்குது எந்த பிளானட் வீக்காக இருக்குது அதுக்கு எத்தனை ஆவர்த்தி ஆவர்த்தினா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எத்தனை ஹோமங்கள் பண்ணணும் எத்தனை ஜபங்கள் பண்ணணுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அப்போது அஸ் அஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க அது தெரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய செயல்பாடை வச்சு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் நிர்ணயிச்சுக்கலாம் அவங்க சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து நம்பக்கூடாது அஸ்ட்ராலஜஸ் கண்டிப்பாக பூஜை புனஸ்காரங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் நம்ம இந்த அஸ்ட்ராலஜி பொழுதே ஒரு தெய்வத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆவாகனம் பண்ண சொல்லுவாள் ஒரு தெய்வத்தை வந்து வழிபட சொல்லுவாள் ரெகுலரான பூஜை புனஸ்காரம் பண்ண சொல்லுவாள் அப்படி பண்ணி முடிச்சதுக்கு தான் இந்த அஸ்ட்ராலஜியே நமக்கு லயக்கும் ஓகே எதையுமே அறிந்து தெரிந்து செய்வது சிறந்தது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்படிப்பட்ட உங்க கூட எங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிரிட்ஜ் எது அப்படின்னாக்கா அதுதான் உங்களுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் விஎஸ்எம் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய ராசிபுலன் அங்கெல்லாம் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம் சார் அதாவது ராசி பலன் நிகழ்ச்சி ரொம்ப பிரசித்தியாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்ன ராசிபலன் எனக்கு அப்படியே நடந்தது சார் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நட்சத்திரம் அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அதுக்குண்டான பலாபலன்கள் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீபல வருஷம் தை மாதம் மூன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் இன்றைக்கி முழுவதும் திருவாதிர நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சதுர்த்தசி இன்றைக்கி திதி வந்து சதுர்த்தசி திதி நாலரை டு ஆறு காலம் யமகண்டம் மத்தியானம் பார்த்துட்டோம்னா பன்னெண்டு டு ஒன்றரை நல்ல நேரம் காலையில் ஆறு டு ஏழு ஆக இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்துட்டோம்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து இருந்துட்டுருக்கு இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்பு உங்களுக்கே தெரியும் உழவர் திருநாள் இன்றைக்கி இன்றைக்கி திருவாதிர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குவா கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் நான் வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய வழக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயந்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார் பட் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு சொல்கிறவா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு அதில் ராகு பகவானுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் ஆக இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு பார்த்துக்கிட்டேன் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மை மாதிரியும் தெரிகிறது எதிர்மறையான மாதிரியும் தெரியுது எதை நான் எடுத்துக்கிறது எனக்கு தெரியல சரி எல்லாம் இறைவன் விட்ட வாழா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுவீங்க உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் குடும்பத்தில் எதார்த்த பிரச்சனைகள் இருக்கும் பெருசாக நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை அப்படி பாஸ் பண்ணி போயிடுங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டிங்கன்னா ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றியான வழிபாடு ரிஷவராசி அன்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள்லாம் மற்றவா பேசும்போது ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசும்போது இரிட்டேட்டாக இருக்கும் அப்படியே காதில் வாங்கிப்பேல் கொஞ்ச நேரம் பொறுத்துப்பேல் கொஞ்சம் நேரம் அப்படி போய்ப்பேல் அப்படியே பேச்ச டாப்பிக்கை மாற்றுவேல் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு உணவை ரசித்து இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றது இல்லைனா சமைத்து சாப்பிட்றது இந்த மாதிரி நாளாக இன்றைய தினம் உண்டு எதிர்காலத்தை பற்றி நிறைய திட்டம் திட்டவில்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே நிறைய விஷயம் நல்லா முடியாதுப்பா அதில் எப்படி ஜெயிக்க முடியும் இது நாங்களே பண்ணி காரியத்தில் வெற்றி கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை போட்டியாக எடுத்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணால் தான் இந்த உலகம் மதிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுவேல் வெற்றியாகும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஒன்று ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே புதிய தொழில் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் இறங்கலாமா வேண்டாமான்னு பயன் தோணும் எதை எடுத்துக்கலாம் இரண்டாவது முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னால் ஏற்கனவே நம்ம ஏதாவது பணம் விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரையும் நம்பி இறங்க வேண்டாம் பணம் கொடுக்குற விஷயத்தில் கவனம் என்பது தேவை வேலைக்காக பணம் அதற்காக பணம் இதற்காக பணம்னு எந்த ரகசிய பரிமாற்றங்களும் வைத்துக்கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கரெக்டாக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்கள் ரொம்பவுமே கெட்டிக்காரராக இருப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமை செயல்திறமை மற்ற வாழ கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் நல்ல ட்ரெஸ் உடுத்தணும் நிறைய பார்த்துட்டுனா பார்க்குறதுக்கே ஜம்முன்னு இருக்கணும் ஏதோ வாழக்கூடாது ஏதோ இருக்கப்படாது நம்ம லைஃப்பில் வாழ்ந்தால் நின்று ஜெயித்து வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே போன்று நீங்கள் வாழ்ந்து காப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு அதே சமயத்தில் பண விஷயங்களில் முந்தியிருந்ததை விட இப்போ ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே சில நேரம் பார்த்துட்டோம்னா நகைச்சுவையில் நம்மளும் சிரிப்போம் மற்றவாலையும் சிரிக்க வச்சுருவோம் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய சொத்தே அதுதான் நகைச்சுவை பண்ணி மற்றவாள் சிரிக்க வைப்போம் அப்பதைக்கு அந்த துன்பங்கள் போகும் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி இதில் ஒரு சந்தோஷம் காணுவீங்க திறம் அதிகமாக இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை பற்றி பேசும்பொழுது அதை அப்படியே மாற்றி அடுத்த விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லாபத்தை பற்றி சிந்திப்பீங்க வருங்கால பிஸ்னஸை பற்றி யோசிப்பீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை பற்றி சிந்திப்பீங்க இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானதுவும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அவாக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி உங்களை எதிர்த்துன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்குண்டான விஷயத்த சொல்லி அவளை குழப்பையும் விட்டுடுவேன் இப்படி ரெண்டு விஷயங்களும் உங்கள்கிட்ட யதார்த்தமாக இருக்கும் சண்டையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் உங்களுக்கு வர பிரச்சனையை ரொம்ப அழகாக தடுத்து அப்பா பெரிய பிரச்சனை வந்தது நான் பேசி சமாளித்தேன் தெரியுமா அந்த மாதிரி குடும்பத்துலேயும் சரி வெளியிலேயும் சரி அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அற்புதமான தினம் அரசியல் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் திடீர் பிரபல்யம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி அன்பர்களே ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமோ அனுஷ நட்சத்திரத்துல இருக்குது அதனால் அப்படி இருக்குது கொஞ்ச நாளில் மாறிடும் மாற்றங்கள் நிச்சயமும் உண்டு எதிர்த்தவாள்கிட்ட இன்றைக்கி எதுவுமே எதிர்த்து பேசாதீங்க சரி அவள் பேசட்டும் ஏதோ கோவத்தில் இருக்கான்னு விட்டு கொடுத்துருவோம் நல்ல பலன்கள் கூடி வரும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சின்ன விஷயங்கள் எதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட மனசில் வச்சுக்கோங்க சுவாமியிட்ட சொல்லுங்க நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நம் வழிபாட்டு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே வேலைவாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த வயசுக்கு மேலே வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்களே சொல்லிகிட்டு இருப்பேன் உங்களுக்கே ஆச்சரிய அளவுக்கு பிறருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா இண்டஸ்ட்ரியில் கேட்டரிங் இருக்கவங்க ஐடியில் ஒர்க் இருக்கிறவங்க அனுகூலியத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் மற்றவாளுக்கு அது அனுகூலியமாக இருக்குது நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற யோசனை பண்ணுவேன் இடம் பொருள் வீடு மலை வாகனங்களை பற்றி சிந்திப்பேல் வயசானவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சில விஷயம் நம்ம இல்லைன்னா அந்த காரியம் நடக்கிறதே இல்லை அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அவங்க முன்னாடி ஒன்று பண்ணுவா பின்னாடி ஒன்று பண்ணுவா அதனால் யாரையும் நம்பி சில பொருட்களை ஒப்படைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய பிள்ளையார் வழிபாடு கும்பாராசி அன்பர்களே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது இது இப்படியே போயின்ட்டு இருந்துதுன்னா நார்மலாக போடுவோம் இப்படி இருக்கக்கூடாது இன்னும் ஜெயிக்கணும் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புதிய ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவேல் தொழில் வேலை வீடு எல்லா இடங்கள்லையும் சரி வீடு வாடகை கொடுக்குவா இடம் விற்பனையே ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்குவா இந்த பிஸ்னஸ் பண்ண அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்குவா இப்படி முடங்கி கிடந்த விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவேல் நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கொண்டு வந்து கொடுக்கும் வழக்குகள் பிரச்சனை இருக்கிற வாழ்க்கெல்லாம் உங்களுக்கு சுலபமான ஒரு வழிகள் யாராவது மூலமாக கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அதிலிருந்து வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெட்டி வழிபாடு மீனராசி அன்பர்களே எதையுமே பார்த்துட்டேன்னா எப்படி எடுத்துக்கிட்டனே தெரியலையே ஒரு நேரம் நன்னாக இருக்குது ஒரு நேரம் சரியில்லை காலையில் சந்தோஷமாக இருந்தால் சாயந்தரம் சண்டை வருது சாயந்தரம் சந்தோஷமாக இருந்தால் நைட்டு சந்தோஷமாக இருக்கும் இப்படியே மாறி மாறி வர்றது சரி இப்படியே போட்டோம் ரோடுன்றதுதான் கட மு கரடு முரடான பாதைகள் இருக்கிறது தானே அப்படின்னு இது பழகிவிடும் பாருங்க அந்த மாதிரி பழகி சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் புதிய தொழிலுக்குண்டான உங்கள் அழகாக எங்கேஜ் பண்ணிப்பில் இது எங்கேஜ் பண்ணிக்கிறது அதுகள் எங்கேஜ் பண்ணிக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய மன மாற்றங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டயத்தை இதில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டலான்னு ரொம்ப அழகாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன் சக்ஸஸ் ஆயிரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் எண்கள் தெய்வீக வழிபாட பார்த்துட்டோம் சார் வாழ்க்கையில் வரக்கூடிய பல தடைகளை தவிடுபடியாக்குவது உங்களுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் அண்ட் பௌர்ணமி பூஜை அதை குறித்த ஆன்மீக தகவலை எங்களுக்கு சொல்லுங்க சார் இப்போ விஎஸ்எம் ப்ரோக்ராம் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து வேதிக் சக்சஸ்ஃபுல் மந்தரானு பேர் நம்ம லைஃப்ல வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்ல ஜெயிச்சே ஆகணும் எல்லாரும் கிண்டல் கேள்வி நான் பேசிட்டு இருக்கா அவள் முன்னாடி நான் வந்து வெற்றி கொண்டே ஆகணும் மனசில் வந்து ஒரு ஆன்மீகமும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லௌகீகமும் இருக்கு நான் எதை எடுத்துக்கிறது எனக்கு தெரியவே இல்லை இப்படி குழப்பமான சுச்சுவேஷன்லையும் தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா டே டு டே லைஃப்பில் தினம் தினம் தரும் பத்து நாள் கிளாஸு ஜூம் கிளாஸு இது நிறையா பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க பௌர்ணமி பூஜை இந்த வாட்டி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி பூஜையோட சேர்ந்து இந்த சண்டி பாராயணத்தோடு சேர்ந்து பண்ணுறோம் இதுலேயும் நிறையா பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க கிருபாகரன்னு சொல்கிறவா சதீஷ்னு சொல்கிறவா இன்றைக்கி இந்த வாட்டி நிறையா சதீஷ் அப்படிங்கிறவா இதில் ஸ்பான்சர்ட் பண்ணியிருக்கா இதில் நானும் சேர்ந்துக்கணும் அஸ்ட்ராலஜி கிளாஸில் நானும் சேர்ந்துணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா அதே மாதிரி அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக பொருத்தம் வைதிக வாஸ்து அதே மாதிரி நாள் குறிக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது நியூமராலஜி ஆஸ்ட்ரோ நியூமராலஜி போன்ற அற்புதமான விஷயத்தை நம்ம அஸ்ட்ராலஜஸ் டீம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அஸ்ட்ராலஜியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்து செய்து கொடுத்துட்டுருக்கோம் இதில் பற்றி டீடெயில்ஸ் தெரியறதுக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எட் ஃபோர் நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஃபுல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொம்ப மன சஞ்சலமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதே சமயத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எதுவுமே எனக்கு பிடிமான இல்லைன்னு வருத்தப்படும் போது இப்போ காலேஜ் கூட சொன்னாங்க சார் வீட்டில் பணம் இல்லை அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கா தீபம் அப்படின்னு ஒரு தீபத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி இந்த சைடெலாம் இருக்கிறவா பார்த்துட்டாங்கன்னா தாமிரபரணி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை சீரில் இந்த பக்கம்லாம் பக்கெல்லாம் திருச்சியில் காவேரி இருக்கிறத நம்ம பார்த்துட்டுருப்போம் அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்கள் அந்த மாதிரி ஆற்றங்கரை குளக்கரை இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய குளக்கரைகள்லாம் இந்த தீபத்தை விடுற வழக்கங்கள் இருந்துன்னு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தீபத்தை போய் டெய்லி சந்தி நேரத்தில் ஒரு ஐந்து தீபத்தை ஏற்றி கங்கையை நன்னா பிரார்த்தனை பண்ணி தண்ணியை தொட்டு கங்கே 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 கங்கேன்னு சொல்லி அதை புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் மனோ சுத்தி தேக சுத்தி ஆகும் எண்ணங்கள் சுத்திப்படும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதாவது இப்போ கேட்கும் அந்த சென்னையில் இருக்கிற நாங்கள் எங்கே சார் போய் பண்ணுறது வாய்ப்பு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சின்ன இதில் வந்து தீர்த்தத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டிலெல்லாம் அந்த காலத்தில் ஹோமம் பண்ணும்போது கங்கேசமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம்குருன்னு வேத மந்திரத்தை சொல்லி அந்த கலசத்தில் வச்சு பண்ணுற வழக்கங்கள் இருக்குது ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது மேலே தீபத்தை தண்ணியை விட்டுட்டு மேலே வந்து ஒரு இலையை வச்சு தீபத்தை ஏற்றிட்டு கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி புரோக்ஷனம் பண்ணிட்டு அந்த கங்கா மாதாவை மனசில் நினச்சிட்டு அந்த தீபத்தை வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அப்போ அதுவே அந்த அம்பாளுடைய பிரத்ய கடாட்சம் அந்த ஜலத்தில் வரும் ஏன்னா எந்த இடத்துல ஒருத்தர் தண்ணியை தொட்டு கங்கேன்னு சொல்கிற எல்லாமே கங்கை தான் எந்த இடத்துல சொல்கிறாலோ அந்த இடத்துல அந்த தேவி வருவா அப்படின்னு சொல்கிறார் பரமேஸ்வருடைய ஜடாமுடியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான தீர்த்தம் கங்கா அந்த கங்கா மாதாவை பிரார்த்தனை பண்ணிட்டாலே அற்புதமான விஷயங்கள் நிகழும் நீங்கள் ஆச்சரியமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களும் வீட்டில் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயத்தை சொல்லியிருக்கோம் நிச்சயமா சார் நீங்க சொல்றது கேட்க கேட்க ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமாங்கிற பாடல் வரிகள் தான் சார் ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி நீங்க சொல்றது கேட்டுட்டே உங்க கூட அப்படியே நடந்துட்டே உங்க கூட ஒரு குட்டி பயணம் செஞ்சுட்டு அதுவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனா எப்படி இருக்கும் சார் நினைக்கவே அப்படியே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் அடுத்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் யாத்திரா எங்க எந்த ஊர் எப்படி நாங்க உங்க கூட இணைந்துக்கிறது காசி யாத்திரா பண்ண போறோம் இந்த காசி யாத்திரா நிறைய பேர் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூர் யாத்திரை இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோஆர்டினேட்டர்ஸ் பக்கம் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா போயிட்டு வந்து அடுத்த நாள் போயிட்டு அன்றைக்கி தான் வந்திருக்கோம் கார்த்தால் தான் வந்திருக்கோம் அடுத்த நாள் சார் அடுத்தது எப்போன்னு கேட்பாங்க அப்போ எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் சரி இன்றைக்கி ஒரு நாள் கேட்டாங்கன்னா பரவாயில்ல டெய்லி கிளாஸில் அடுத்தடுத்த கிளாஸில் சார்ஜி அடுத்தது எப்போன்னு கேட்பாங்க என்னவோ இப்போ தான் ரெண்டு நாள் தான் இருக்குது போயிட்டு வந்திருக்கோம் இல்லை ஜி அது என்னமோ திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து உங்கள் கூட போயிட்டு வந்ததில் ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்துகிட்ருக்குன்னு அத்தனை பேரும் அத்தனை பேரும் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க அது பகவானுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுவாமியினுடைய கருணை தான் இது வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் யாத்திரை திருச்செந்தூர் யாத்திரை வச்சுருக்கோம் இப்போ இடையில திருவண்ணாமலை யாத்திரை பண்ண போகிறோம் திருவண்ணாமலை சாது யாத்திரைன்னு சொல்லுவா இந்த சாதுக்களை விசிட் பண்ணக்கூடிய ஒரு யாத்திரை எல்லா சாதுக்களையும் விசிட் பண்ணக்கூடிய யாத்திரை எல்லாம் பொதுவாக கிரிவலம் போகிற வழக்கனுப்பா நம்ம சாது யாத்திரைன்னு சாதுக்களை விசிட் பண்ணக்கூடிய ஒரு யாத்திரை வந்து நம்ம பண்ண போகிறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எட் ஃபோர் நைன் ஃபோர் 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 வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட டீடெயில்ஸ் தருவாங்க இதில் நிறையா பேர் பங்கெடுக்கலாம் நிறைய பேருக்கு நம்ம நிறையா விஷயங்கள் சாதுக்களுக்கு பண்ணும்போது பக்தராய் பரிவார்கள் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவாள் அடியார்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இறைவனுக்கே செய்யக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும் அதனால் இந்த உளவார பணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாது யாத்திரை இந்த யாத்திரையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரோம் பகவான் கிருப்பையில் அது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம்

நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழ்மை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷே நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை புதியுகத்துடன் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்